ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். ரொம்ப லோவாக கேட்குது இல்லையா? பல் எடுத்துக்காங்க, மோலார் பல்லுன்னு நினைக்கிறேன். அது ரெண்டு பல், அதில் ஒன்று எடுத்துட்டு ஒன்று வந்து எடுக்காமல் போய் அதுக்கப்புறம் பெயின் ஒரு வாரம் ஃபுல்லாக இருந்து நேற்று வந்து எடுத்து சர்ஜரியே பண்ணியாச்சும் வச்சுக்காங்களேன். ஸோ அதனால் அடைக்கி தான் வாசிப்பாங்கன்னு வச்சுக்காங்க. அதனால தான் இந்த ஒரு வாரமாக என்னால் எதுவும் பண்ணவும் முடியல, வேலையும் செய்ய முடியல. ஜோக்காக சொல்லணும்னா வாயை தச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ அது இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அவங்க திரும்ப ஃபார்முக்கு வரதுக்கு. அது வரையும் ஸ்வாகா தான் சொல்லுவாங்க, பொறுத்தருளுங்க. ரைட், இப்போ நம்ம வந்து இதில் எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் ஃபைவ்க்கான வேலைகள் தொடங்கிவிட்டு. ஏற்கனவே பிக் பாஸ் சீசன் ஃபைவ் தமிழ் அதனுடைய அப்டேட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆகஸ்ட் 27 கண்டிப்பாக சீசன் ஃபைவ்க்கான லோகோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான பூர்வாங்க வேலைகளோட டீசர் ப்ரோமோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அது இன்னும் வந்து என்ன சொல்கிறது, ரைட் களத்தை குதிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் போயிட்டுருக்கு. என்ன தான் பேச முடியலனாலும் ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப கமல் சார் வந்து நைட் ட்ரெஸ்லாம் வர்றாரு. ஆமாம் ஆமாம், ஏன்னா அது பெட்ரூம்னா நைட் ட்ரெஸ்ஸு தான் இருக்கணும், அந்த பாக்கெட்லாம் வச்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி டிசைன்லாம் கொஞ்சம் வெள்ளை டிசைன்லாம் போட்டு ஒரு மாதிரி இருந்தார்னு வச்சுக்கலாம். சொன்னாலும் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் நைட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருந்தார்னு வச்சுக்கலாம், அது மாதிரி பைஜாமான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதோ ஒன்று போட்டுருந்தாரு. பைஜாமா இல்லையாது, நைட் ட்ரெஸ்ஸா? ரைட்டு. ஸோ அது மாதிரி போட்டு ரெண்டுத்துலேயும் பாக்கெட்லேயும் கை விட்டுட்டு நிற்கிறாரு. அந்த மாதிரி ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுற ஃபோட்டோஸ், இதெல்லாம் கொஞ்சம் வைரலாகிட்டு இருக்கு. ஸோ நம்பிக்கையாக வந்து 25 to 27 லோகோ பண்ணிவிடுவாங்க சொல்லிவிடுவாங்க. அதே நேரத்தில் அப்போ ஒரு டீசரையும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஷூட்டிங் தான் இப்போ பூர்வாங்க வேலைகள். அதே நேரத்தில் இது யார் யாரெல்லாம் பங்கு பெறுவாங்க அப்படின்னா, நம்ம ரசிகர்கள் நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து அதற்கு வந்து பெயர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தனியாக ஒரு எபிசோடு ஒன்று பண்ணுவோம். எஸ், கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுனாலும் வச்சுக்கோங்க, நாளை ஈவினிங்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோன்னா நாளைக்கு நைட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது நம்ம நேயர்களை சொன்ன விஷயத்த அதில் செய்வோம். அப்புறம் யார் யாரோ பேரெலாம் அடிபட்டுருக்கு, இதுவரையும் பெரிய கன்ஃபர்மேஷனாக ஒன்றும் வரல. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது தாராளமாக பின்னாடி நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க, அது வந்து எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஜிபி முத்து இதில் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அது விஜய் டிவியில் தான் போட்டாங்க, வணக்கம் வணக்கம் நண்பர்களே அப்படின்னு போட்டதுமே அது வந்து ஒரு பெரிய வைரலாக போச்சு. கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுவுமே வந்தால் தான் நம்மளுக்கு நிலன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் ஜிபி முத்துனுடைய வளர்ச்சி பிரமிக்கத்தக்கது. ஸோ அவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கலக்கட்டும்னு வச்சுக்காங்களேன். அதுதான். ஸோ இது இந்த பேர்லாம் பெரிய அளவில் அடிபட்டு இருக்க பேர் ஜிபி முத்து, அது கன்ஃபார்ம் லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அதை அப்புறம் பார்ப்போம். பட் டீசருக்கான வேலைகள் அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே ரொம்ப பேசிட்டு போக முடியாது. சரி, எப்போதான் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் வந்து டெலிகாஸ்ட் ஆக போதும் அப்படின்னா, அடுத்த மாதம் ஃபுல்லுமே வந்து ப்ரிப்பரேஷன் போயிடும். அப்போ அக்டோபர் தான், அக்டோபர் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக். ஆனால் சொல்கிறது லாஸ்ட் வீக்கும் சொல்கிறாங்க பேச்சுக்கு, ஆனால் எனக்கு தெரிஞ்சு மிட்டில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அக்டோபர். ஏன்னா ஒரு ஒரு தடவை எங்கள் ஆனிவர்சரி அப்போ ஏதாவது பிளான் பண்ணுவோம், அந்த டைமில் தான் பிக் பாஸ் வந்துட்டுருக்கு மூணு வருஷமாக. ஆமாம், இந்த வாட்டியும் அதான் நினைக்க போகிறேன் நினைக்கிறேன். சரி, அதான் அந்த டைமில் நான் மிட்டில் எடுத்துட்டு வருவாங்க, இல்லை அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது ஒரு நாள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்துக்கள் இது ஒரு நாள் அது பின்னட்டங்களில் தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் பேர் ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.